நண்பர்களே, இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நெல் வந்து தோப்பூர் ஆற்றின்பட்டிக்கு இடையில் உள்ள திறந்த வெளிக்குடன். மூணு நாளாக பேஞ்ச மழையில் பல லட்சம் ரூபா, பல கோடி ரூபா மதிப்புள்ள பல லட்சம் நெல் முடைகள் பூராமே மழையில் மூணு நாளாக நனைஞ்சிக்கிருக்கு. இது அரசுக்கு எவ்வளோ இழப்புன்னு பாருங்கள். யாருமே சரியாக பராமரிக்கலை. பாருங்கள், இந்த திறந்த வெளிக்குடனில் பல லட்சம் முடைகள் எல்லாமே மூணு நாளாக மழையில் நனைஞ்சிட்ருக்கு. நாங்களே டெய்லி இங்கிட்டு வாக்கிங் வரும்போது, ரன்னிங் வரும்போது பார்த்துட்டு தான் இருக்கோம். மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. நண்பர்களே, இதை முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் பகிருங்க. இங்கே பாருங்கள், எல்லா முடையுமே மழையில் நனைஞ்சு வேஸ்ட் ஆயிடுச்சு. எந்த பராமரிப்பும் எந்த ஒரு இது இல்லை. அரசுக்கு பல கோடி ரூபா நஷ்டமாகுது. அரசு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் இங்கே வேலை பார்க்குறவங்க, இங்கே உள்ள அதிகாரிய சரியாக இதை ஏனாதானோண்டு விட்டுறாங்க. முடிஞ்சளவுக்கு இதை எல்லாருக்கும் பகிருங்க. தோப்பூர் ஆசின்பட்டிக்கு இடையில் உள்ள திறந்த வழி நெல்குடன். நன்றி நண்பர்களே, எல்லாருக்கும் பகிருங்க.